ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டபிள்யூபிஎல் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 12th மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து விளாண்டாங்க. டெல்லியில் இருக்கிற அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் வந்து இந்த மேட்ச் வந்து நடந்தது. மும்பை பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா மெக்லானிங் அண்ட் சஃபாலி வர்மா வந்தாங்க. மெக்லானிங் பார்த்திங்கன்னா 38 பால் பிடிச்ச 53 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 6 பவுண்ட்ரி மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ண சஃபாலி வர்மா பார்த்திங்க அப்படின்னா 12 பால் பிடிச்சி 28 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 3 பவுண்ட்ரி மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டவுனில் அலிஸ் கேப்பே வந்தாங்க, கேப்சி வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 20 பாலுக்கு 19 ரன் அடிச்சிட்டு ஹேலி மேத்யூஸ் பால் வந்து அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெமிமா ஓரளவுக்கு நல்லாவே விளாண்டாங்க. இன்னிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களோட பார்த்திங்கன்னா மதிதான் கேப் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. அப்புறம் 12 பால் பிடிச்சி 11 ரன் வந்து அடித்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஜானசன் வந்தாங்க. அவங்க ஒரு 5 பாலுக்கு 4 ரன் அடித்தாங்க. ஜெமிமா பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டு 69 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 33 பாலில் 8 பவுண்ட்ரி மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தாங்க. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 209.09 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பில் 192 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜெமிமா வந்து 69 ரன்கள், அதுக்கப்புறம் மெக்லானிங் வந்து 53 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரன்ஸ் வந்து வாரி வழங்கியிருந்தாங்க. விக்கெட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்களால எடுக்கவே முடியல. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரன்ஸை கொடுத்துருந்தாங்க. விக்கெட் எடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்மாயில், இஷாக்யூ இவங்களா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜா வஸ்டாக்கர், அப்புறம் ஹேலி மேத்யூஸ் இவங்களா தலா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. மற்றபடி ரன்ஸை வாரி தான் வழங்கியிருந்தாங்க. 193 ரன் டார்கெட்டோட பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களுடைய செகண்ட் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹேலி மேத்யூஸ் வந்து எஸ்டிகா பாட்டியை வந்து ஓப்பன் பண்ணாங்க. எஸ்டிகா பாட்டியை பார்த்திங்கன்னா 6 ரன் அவுட்டாங்க. ஹேலி மேத்யூஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளாண்டு 17 பாலில் 29 ரன்கள் வந்து அடித்தாங்க. 1 டவுனில் வந்த நேட் சேவியர் பார்ன் பார்த்திங்க அப்படின்னா 5 ரன்ல அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் வந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. மிடில் ஆர்டரில் பார்த்திங்கன்னா அமிலியா கேர் அண்ட் பூஜா வஸ்டாக்கர் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தலா 17 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமன்ஜோத் கரூர் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. 42 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க 27 பாலில், 7 பவுண்டரிகள் வந்து விளாசியிருந்தாங்க. அவங்களோட பார்த்திங்கன்னா சஞ்சனா வந்து ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. 14 பால் பிடிச்சி 24 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. அமன்ஜத் கவுர் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க 42 ரன் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குமாரியா ஹாசி வந்தாங்க. அவங்க 6 ரன் அடிச்சுட்டு அவங்களும் அவுட் ஆக மொத்தமாக 20 ஓவர் முடிவில் பார்த்திங்கன்னா 163 ரன்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்னால் எடுக்க முடிஞ்சது. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்சை பார்த்திங்கன்னா 29 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஜேஸ் ஜானசன் நல்லா போட்டாங்க. 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. மரிசான் கேப்பை பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்து 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கா பாண்டே, ஷாது, அப்புறம் ராதா யாதவ் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா தலா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெமிமாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. 33 பால் பிடிச்ச 69 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ஜெமிமாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.